ஆச்சி குளோப் ஜாமுன் வழங்கும் மணிச்செய்திகள் இணைந்து வழங்குபவர்கள் அரசன் சோ. கட்கரிக்கு எதிரான ஊழல் புகார்களால் பாஜக தலைவர்கள் அதிருப்தியில் இருப்பதாக ராம்ஜெத் மலானி கருத்து. சலுகை கட்டணத்தில் ஒரு நாளைக்கு 100 குறுஞ்செய்திகள் மட்டுமே அனுப்புவதற்கான கட்டுப்பாடு விரைவில் நடைமுறை. நாகை அருகே விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நிர்வாகி வெட்டி கொல்லப்பட்டதால் பதற்றம், காவல்துறை குவிப்பு. சென்னை தீவு திடலில் வெடி விற்பனை தொடக்கம், பாதுகாப்பு வசதிகளுடன் 119 கடைகள் பங்கேற்பு. திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு அருகே தொழிலதிபர் வீட்டில் தீ விபத்து, பல லட்சம் ரூபாய் பொருட்கள் சேதம். நிலம் புயல் காரணமாக ஆந்திராவில் பெய்த கனமழைக்கு உயிரிழந்தவர்கள் எண்ணிக்கை 28 அதிகரிப்பு. கறிக்கோழி சில்லறை விற்பனை விலையை கறிக்கோழி ஒருங்கிணைப்பு குழு நிர்ணயிக்க முடிவு, இன்று முதல் நடைமுறை. காவல்துறையினர் போல் நடித்து தொழிலதிபரிடம் 10 லட்சம் ரூபாய் கொள்ளை, விழுப்புரம் அருகே சொகுசு பேருந்தில் துணிகரம். ஆசிரியர் தகுதி மறுதேர்வில் வெற்றி பெற்றவர்களுக்கான சான்றிதழ் சரிபார்ப்பு பணி தொடக்கம், கண்காணிக்க 17 அதிகாரிகள் நியமனம். அமெரிக்க அதிபர் தேர்தல், சாண்டி புயலால் பாதிக்கப்பட்ட மாநிலங்களில் வாக்குப்பதிவு மந்தமாக இருக்கும் என தகவல். ஆச்சி குளோப் ஜாமுன் வழங்கிய மணிச் செய்திகள் இணைந்து வழங்கியவர்கள் அரசன் சோ.